ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப்பை உங்களோட மொபைலில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது DYoWa வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் வெர்ஷனான V73 பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக அப்டேட் வந்த டேட் வந்து ஜனவரி மந்த் 24th டேட், ஓகேங்களா, 2022. அதையும் மறக்காமையாக போச்சுக்கோங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு மூணு விதமான தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்ஸ்அப்போட சில ஃபெசிலிட்டிஸ், தீம்ஸ்லாம் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பேர் மொபைல் ட்ரிக்ஸ் தமிழ், வேறு சேனலுக்கு போயிட போகிறீங்க. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு ஓகே கைஸ். ஃபஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப்பை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ண அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு லிங்க் ஒன்று பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோன் அன்க்ளோன் சொல்லிட்டு இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், சரிங்களா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வாட்ஸ்அப் தான். ஒரே டைமில் நீங்கள் ரெண்டு வாட்ஸ்அப்பையும் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கிளாக் வாட்ஸ்அப்பை. அதாவது க்ளோன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சுருக்க யோ வாட்ஸ்அப் இருக்குல்ல, அதோட ஒரு வெர்ஷன் தான் இது க்ளோனுன்றது. ஸோ நீங்கள் யோ வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது இன்ஸ்டால் ஆகாது. யோ வாட்ஸ்அப்பை இன்னி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்ததுக்கு அன்க்ளோன் இருக்குல்ல, அது வந்து ப்ளே ஸ்டோர் வாட்ஸ்அப். அதாவது ப்ளே ஸ்டோர் வாட்ஸ்அப், அதாவது இப்படி சொல்கிறது, ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிறதுல நார்மல் வாட்ஸ்அப், அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா, பக்காவா புரிஞ்சுட்டிங்களா? அடுத்தது அது ரெண்டு ஈஸி தான், நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டவுன்லோடு இதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி லிங்க் வரும். இங்கே ப்ளூ கலர் இது ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஓகே கைஸ், சில நேரம் உங்களுக்கு ஓகே பட்டன் கேட்கும். ஓகே பட்டன் கேட்டுச்சுன்னா ஓகே கொடுங்க, டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் வெளியே வந்துடுறேன். ஸோ அடுத்து வந்து ரெண்டு வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து தீம்ஸ் பேக்குன்னு சொல்லி ஒரு மூணு பேக் கொடுத்துருப்பேன். அந்த தீம்ஸ் அது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், டவுன்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு டவுன்லோட் லிங்க் இருக்கும். மூணு தீமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தீம்ஸை நான் ஃபஸ்ட்டு தீம்ஸை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேம் அதே ப்ராசஸ் தான், இதேமாரி ப்ளூ கலர் பட்டன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, தீம்ஸையும் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணால் ஐயோ இப்படி இருக்கும் இன்டர்ஃபேஸ், சரிங்களா. மேலே யோ வாட்ஸ்அப்னு போட்டிருக்கோம், இப்படி தான் நார்மலாக இருக்கும். இப்போ இந்த வாட்ஸ்அப்பை நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மேலே இருக்க 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசிக்காக இருக்க கிளாக் தீம்ஸ் நான் எப்படி வைக்கணும்னு சொல்லி தந்துடுறேன். அடுத்தது எப்படி தீம்ஸ் அட்டாச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்க மெனு பட்டன் ஒன்று இருக்குது பாருங்க, அதை கொடுங்க. இப்போ செகண்டாக பாருங்கள் DYoWa மோட்ஸ்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்டாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ரோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேட் லிஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கிட்ட டெல்டா கார்டு V2 அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. டெல்டா கார்டு V2 பார்த்துக்கோங்க. இதுதான் வெளியே வந்துடுறேன். இப்போ மறுபடியும் நான் வெளியே வந்துடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் டிஸ்பிளே ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இதை நீங்கள் மறக்காதீங்க, இந்த செட்டிங், இந்த ஹோம் டிஸ்பிளே மட்டும். இது உங்களுக்கு நான் அடுத்து இன்னொரு இதில் சொல்லுவேன். ஸோ இப்படியே ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட காணும் டயகோனல் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுங்க, சரிங்களா. டயோகனல் மறுபடியும் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், டயோகனல். ஓகே, நான் வெளியே வந்துடுறேன். ஸோ இப்படி பண்ணோன்னே நம்மளுக்கு நார்மலாக வந்துடும். மேலே இருக்க டிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இல்லை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இது வந்து உங்கள் ப்ரொஃபைல், சரிங்களா. இந்த இடத்துக்கிட்ட பேர் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா டோடி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கிளிக் பண்ணுங்கள், இப்படி வந்துடும். அப்படியே ஸ்க்ரீனில் லைட்டாக கீழே தள்ளிங்க அப்படின்னா ஹோம் கிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஹோம் லாக்கை எனேபிள் பண்ணியாச்சு. அந்த கிளாக்கோட பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்டாக இருக்க கிளாக் பேக்ரவுண்ட் அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பிளாக் கலரில் இதை வச்சுக்கிறேன், பிளாக் கலர் நல்லாயிருக்கும். கீழே இருக்க நியூ கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து இந்த இடத்துக்கிட்ட கிளாக் சைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த கிளாக் சைஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக்கிக்கோங்க. ஃபுல்லாக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்படியே ஸ்க்ரீனில் லைட்டை தள்ளிட்டுவாங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் செட்டிவார் கேரியர் நேம் 1 இருக்குது, அங்கே ரெண்டு நேம் இருந்துச்சுல அதில் மேலே இருக்கிறது, மேலே வந்து உங்கள் நேமை போட்டுக்கோங்க. அதேமாதிரி கீழே தள்ளினீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட செட்டிவார் கேரியர் நேம் 2 இருக்குது, இங்கே வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் ஏதாவது டைப்பிங் ஸ்டேட்டஸ் போடுங்க. நான் ஜஸ்ட் ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே கைஸ், ஆல்வேஸ் பி ஹாப்பின்னு போட்டாச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லா செட்டிங்கையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வெளியே வந்துடுறேன். சிம்பிளான மெத்தட் தான், ஓகேங்களா. இப்போ ஃபுல்லாக ரீஸ்டார்ட் ஆகிடும் வாட்ஸ்அப்பு. மறுபடியும் நான் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக மாறிடுச்சு, கிளாக்கோட கலரும் மாறிடுச்சு, சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி உங்கள் நேமும் வந்து அங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா யோ வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் இருக்குது, அதை கூட நம்ம மறைய வைக்கலாம். அது கூட நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். மேலே இருக்க 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டாக இருக்குது மெனு, செகண்டாக இருக்குது டிஓ மோட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக இருக்க ஹெட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஸ்க்ரீனை லைட்டாக தள்ளிங்கன்னா இங்கே செட் மை நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அந்த செட் மை நேமை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் நேம் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து மேலே வந்துடும் ஹெட்டரில். இப்போ மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கிட்ட. நான் வெளியே வரேன் பாருங்கள். ஸோ ஃபைனாக இப்போ எல்லாமே முடிஞ்சது, வாட்ஸ்அப்பே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ அப்படியே நம்ம தீம்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சு இந்த தீம்ஸை. இப்போ மேலே இருக்க 3 dot பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக இருக்க மெனு, செகண்டாக இருக்க டிஓ மோட்ஸு. இப்போ வந்து இங்கே தீம்ஸுன்னு செகண்டாக இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வரும். சில நேரம் சப்ஸ்கிரைப் பட்டன் கேட்கும், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டிங்கனாலே ஒர்க் ஆகும். இப்போ இந்த மாதிரி கிடச்சுன்னா செகண்டாக இருக்க லோட் தீமை கிளிக் பண்ணுங்கள். இது ஒன்றுமே கிடையாது, உங்கள் மொபைலில் இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இதில் வந்து ஆல்ஃபாபெட் ஃபார்மேட்டில் ஏபிசிடின்னு இருக்கும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ டவுன்லோட் இங்கே இருக்குது, நான் டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா ரெட் ஆர்ட், அப்புறம் பர்பிள் ஆர்ட், ரெட்டு அப்புறம் ஊதா, சரிங்களா, சிவப்பு ஊதா, இந்த ரெண்டு கலரில் உங்களுக்கு ஹார்ட் கொடுத்துருப்பேன். அந்த ஹார்ட் தான் வந்து அந்த தீம்ஸு. ஸோ தோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டிஓவா தீம் 1, டிஓவா தீம் 2, 3 அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எது வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னடா இது லேடிஸ் ஃபோட்டோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. தீம்ஸில் கொடுத்துருக்கறதான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த தீம்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த டிஓ வாட்ஸ்அப்பை பற்றி டாப் 10 செட்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். அதில் நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த கமெண்ட் செக்ஷன்லையும் அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அதையும் பற்றி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமாக இருக்கும். இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், இப்போ மேலே இருக்க 3 dot பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக இருக்க மெனுவை கிளிக் பண்ணுங்கள், செகண்டாக இருக்க டிஓ மோட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட ஹோம் டிஸ்பிளே ஸ்டைல்னு இருக்கும். ஹோம் டிஸ்பிளே ஸ்டைல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஹோம் ஸ்க்ரீனை வந்து நம்ம நிறையா டிசைனில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது, அதில் வேவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ட்விட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து டெலகிராம் ஆப்ஷன் கொடுக்கலையா, சரி சரி, மற்ற நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி இருக்க நான் வேவ் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு, நான் வெளியே வரேன் பாருங்கள். பாருங்கள் வேவ்னோடனே மேலே வந்து உங்களுக்கு இந்த வேவ் மாதிரி, வேவ் ஃபார்ம் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறையா டிசைன் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஹோம் ஸ்க்ரீனை எப்படி எப்படி வேணுமோ. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, ஆல்ரெடி தீம்ஸ் நம்ம ஏற்றியாச்சு. இந்த தீம்ஸை வந்து இன்னும் 2 தீம்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணி அதையும் ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கதை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டெலகிராமில் அப்படி வரதுனா வந்துக்கோங்க. இதுக்கப்புறம் டெலகிராம்லேயும் டவுன்லோட் லிங்க்கை போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஓகேன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன் என்னென்ட்டு. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதுலேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.